நடிகர் விஜய் அரசியலுக்கு வர முதலில் மது ஒழிப்பதற்கு குரல் கொடுக்க வேண்டும், பிறகு சினிமாவை விட்டுவிட்டு 10 வருடங்கள் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பிறகு அரசியலுக்கு வரலாம். டாக்டர் பட்டத்திற்கு தகுதியானவர் சங்கரையா, அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டும். மேலும் அதற்காக ஆளுநருக்கு கடிதம் எழுத வேண்டும் என்றால் இன்றே கூட கடிதம் எழுதுவேன். தமிழகத்தில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று தான் டிசம்பர் 6ஆம் தேதி மது ஒழிப்பு மகளிர் கிராம சபை கூட்டம் நடத்த உள்ளோம் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி பேட்டி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள புதிய தமிழகம் கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளால் தமிழகத்திற்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் ரீதியான பாதிப்புகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வன்முறைகள், சமூகத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஆகியவற்றின் காரணமாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய டாஸ்மாக் கடைகள் முற்றாக மூடப்பட வேண்டும். மேலும் டாஸ்மாக் கடைகளில் நிலவக்கூடிய அடி முதல் நுனி விரிவக்கூடிய ஊழலின் காரணமாகவும் இது மூடப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கடந்த பல வருடங்களாக, குறிப்பாக கடந்த மே 10ஆம் தேதியிலிருந்து நாங்கள் ஒரு மக்கள் சார்ந்த இயக்கமாக முன்னெடுத்து வருகிறோம். இதனுடைய துவக்கமாக கடந்த மே 10ஆம் தேதியில் ஆளுநரிடத்திலே மனுவளித்தோம். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடெங்கும் ஆர்ப்பாட்டம் செய்தோம். கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி அன்று தமிழ்நாடெங்கும் அனைத்து ஊராட்சிகளிலும் அந்தந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடிட வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானமும் நிறைவேற்ற ஊராட்சிகளிடத்தில் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் பல ஊராட்சிகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எனினும் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் கடைகளை மூடிடுவதற்கு உண்டான எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. எனவேதான் அடுத்த கட்ட போராட்டமாக, இன்னும் கொஞ்சம் வலுவான போராட்டமாக முன்னெடுக்கக்கூடிய வகையில், குறிப்பாக 2021ஆம் ஆண்டு இன்று ஆட்சியக்கூடிய திமுக அரசு கொடுத்த பல வாக்குறுதிகளில் மிக மிக முக்கியமான வாக்குறுதி, ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்திற்குரிய அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்படும், அதேபோல மதுபான ஆலைகளும் மூடப்படும். எனவே அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய அடிப்படையில், நிறைவேற்ற வேண்டிய தீர்மானத்தை முன்னெடுக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய டிசம்பர் 6ஆம் தேதி, டிசம்பர் 6 பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மரணம் எய்திய நாள், அவருடைய நினைவு நாள். எனவே அந்த நாளை முன்னிட்டு அவர் மதுவிலக்கை வலியுறுத்தியவர், சமூகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சமூகம் ஒரு நல்ல நாகரிக சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் மது முற்றாக ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர். எனவே அவருடைய நினைவு தினத்தில் தமிழ்நாடு எங்கும் ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பாக மது ஒழிப்பு மகளிர் கிராம சபை கூட்டங்களை நாங்கள் வந்து நடத்துவதற்கு உண்டான முயற்சியை மேற்கொண்டு வருகிறோம். அதாவது ஏற்கனவே ஒட்டுமொத்த கிராம சபைகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, இப்பொழுது மகளிர் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய, அதனுடைய நோக்கமே மது ஒழிப்பு மகளிர் சபை கிராம சபை கூட்டங்கள். எனவே இந்த கூட்டம் டிசம்பர் 6ஆம் தேதி ஒரே நாளிலே தமிழகத்திற்குரிய 22,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகள், அதேபோல 5,000க்கு மேற்பட்ட பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகளிலும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் நாங்கள் வந்து இதுக்குண்டான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சி எந்த விதமான அரசியல் சார்பு உடையது அல்ல, முழுக்க முழுக்க தமிழக மக்களுடைய நலன் சார்ந்தது,
தமிழ ஒரு நாகரிகமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முன்னெடுப்பு செய்யப்படுகிறது. எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் அமைப்புகளும் டிசம்பர் 6ஆம் தேதி அன்று அவரவர்களுடைய பகுதியில் இந்த மது ஒழிப்பு மகளிர் சபை கூட்டங்களை நடத்தி தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து மதுக்கடைகளையும் மூடிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு அவர்களும் தோளோடு தோள் சேர வேண்டும், கரம் நீட்ட வேண்டும் என்றும் நான் பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக வேண்டுகோள் வைக்கிறேன். நானும் தனிப்பட்ட முறையில் அனைத்து மகளிர் அமைப்புகளும் கடிதம் எழுதவும் இருக்கிறேன். இரண்டாவது, நேற்றைய தினம் திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய எல்லைக்குள் இரண்டு இளைஞர்கள் தாம்பரமணி ஆற்றில் குளிக்க சென்றவர்களை 6 பேர் கொண்ட ஒரு கும்பல் தாக்கியதோடு மட்டுமின்றி அவர்கள் மீது சிறுநீர் கழித்து அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் சமூக நீதி பேசப்படுகிறதே தவிர அது செயலுக்கு வருகின்ற பொழுது அது செயலற்று போய்விடுகிறது. எனவே இதுபோன்று தொடர்ந்து வந்து தென் தமிழகத்தில் கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்புதான் 4 நேரியில மாணவர்கள், அதாவது ஒரு பள்ளி மாணவர் வீடு பூந்து தாக்கப்பட்டார். அதுக்கு பிறகு கழுகுமலையிலே சம்பவம் நடந்தது. இதுபோன்று பல, அதே போல வந்து வேங்கிவேயில குடிநீர் தொட்டியில கழிவு கலக்கப்பட்டது. இப்பொழுது வந்து ஒரு சிறுநீர் பாய்ச்சக்கூடிய அளவிற்கு வந்து நிலைமை தமிழகத்தில் போய்கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழர்களாக ஒன்றுபட வேண்டும். சாதாரணமான ஒரு ஜல்லிக்கட்டுக்கு லட்சக்கணக்கான பேர் திரண்டவர்கள். ஏன் வந்து இதுபோன்று சமூகத்தில் இன்னும் நிலவக்கூடிய இந்த போன்ற ஒரு அவலங்களை கண்டிப்பதற்கு அவர்கள் ஏன் திரள மறுக்கிறார்கள்? அவருடைய உணர்வுகள் எதை, அவருடைய எந்த உணர்வுகள் இதை கண்டிப்பதற்கு தடுப்பது என்பதுதான் என்னுடைய கேள்வி. வெறுமனே அவர்கள் சமூக நீதி பேசுகிறார்களா? வெறுமனே தமிழ் உணர்வு பேசுகிறார்களா? அப்படி என்று சொன்னால் இவைகளெல்லாம் போதியானதா என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கேள்வி. இன்றைய அரசு கடந்த 7-8 வருடங்களாக 2017ஆம் ஆண்டு நீட் தேர்வு கொண்டு வந்த காலத்திலிருந்து நீட் தேர்வுக்கு எதிராக, அதாவது ஏற்கனவே மாணவர்கள் வந்து +2 எழுதிவிட்டார்கள். எனவே அவர்களுக்கு இன்னொரு போட்டித் தேர்வு தேவையில்லை, நேரடியாக +2 அடிப்படையிலேயே அவர் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்று அவர்களுடைய பாணியில் அதற்குண்டான காரணங்கள் சொல்லி போராடி வருகிறார்கள். அதே போல தமிழ்நாட்டில் வந்து நெட் தேர்வு எழுதி 1000கணக்கான ஆசிரியர்கள் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் டிகிரி எம்ஏ படிக்கிறார்கள், பிஏ படிக்கிறார்கள், அதற்கு பிறகு நெட் தேர்வு சில தேர்வு எழுதுகிறார்கள். எனவே அப்படி என்று சொன்னால் இதே ஃபார்முலாவை வந்து அவர்களுக்கு பொருத்தினால் அவர்களுக்கு மீண்டும் இன்னொரு போட்டித் தேர்வு எதற்கு என்பதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ MBBSக்கு வந்து இப்போ நீட் தேர்வு நடத்தினால் அது தப்பு, அது வடிகட்டக்கூடியது. அதே சமயத்தில் ஆசிரியர்களுக்கு இப்போ தேர்வு மேல் தேர்வு வைத்துக் கொண்டிருந்தால் அது சரியானதா? எனவே வந்து போட்டித் தேர்வு என்பது அவசியமற்றது. நீங்கள் சீனியாரிட்டி படி அல்லது மார்க்குடைய அடிப்படையில் வந்து நீங்கள் அவர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் அவர்களை கசக்கி பழியது வந்து எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல என்பது புதிய தமிழக கட்சியினுடைய பார்வையாகும். அடுத்தது, இப்போ மூத்தவர், அதாவது வந்து தமிழகத்தினுடைய மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய சங்கரையா அவர்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுப்பதற்கு வந்து ஆளுநர் அவர்கள் அனுமதி மறுத்ததாக செய்திகள் வருகின்றன. ஆளுநர் அவர் ஏன் அதை மறுத்தார் என்று தெரியவில்லை. அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுப்பதற்கு தகுதி வாய்ந்தவர். அவர் வந்து ஒரு மூத்த, வயதில் மட்டும் மூத்தவர் மட்டும் இல்லை, அவர் வந்து பண்பட்ட அரசியல்வாதி, எல்லோருக்கும் பழகக்கூடியவர், ஒரு நேர்மையான அரசியல்வாதி. தன் வாழ்நாளெல்லாம் வந்து தமிழ்நாட்டில், அதாவது அது வெற்றியடைகிறது தோல்வி அடைகிறது வெற்றியடைந்தா என்பது வேறு பிரச்சனை, ஆனால் அதற்காக வந்து சமத்துவம் நிலவ வேண்டும் என்பதற்காக போராடியவர், அதுக்காக வாழ்ந்தவர், அவர் சுதந்திரத்துக்காக நின்றவர். எனவே அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதற்கு ஆளுநர் அவர்கள் இனியாவது அது கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆகும். இல்ல, அரசுக்கு வந்து நிறைய வேலை இருக்குதுங்க. ஏற்கனவே பல்வேறு இது மாதிரி வந்து சமூக பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு சட்ட ஒழுங்கு எல்லாம் கெடுற போது வந்து மது நாள் வந்து தினமும் எங்காவது குடும்பத்துல பிரச்சனை, அல்லது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்கே ஆளுநர் மாலைக்கு போன சுதந்திர போராட்ட, அதாவது வந்து நீட் ஒழிப்பு தியாகி அல்லது வந்து போராட்ட வீரர், அவரும் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மது தான் போய்க்கிறார். ஸோ எந்த குற்றம் பண்ணுறவங்களுக்கு பின்னாடி வந்து நீங்கள் மது தான் இருக்குது.
அதனால நீங்க வந்து மதுவே இன்னைக்கு வந்து இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் உருவாக்கிட்டு வருவதா, அதை விட்டு போட்டு ஒரு கொடி கம்பத்தில் நின்றுது. அதாவது சட்டத்துக்கு புறம்பாக வைத்திருந்தால் அகத்தி அங்கே வச்சுருக்கு சொன்னா முடிஞ்சு போச்சு, அது அந்த கட்சியே பண்ணிட்டு போறாங்க. அது ஒரு சிம்பிள் ஒரு வேலை, ஒரு இன்ஸ்பெக்டர் செய்ய வேண்டிய வேலை சார் வந்து இது வந்து போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக்கு, அல்லது இது வேற ஒரு இடத்துல கட்டிக்கிறீங்க நீங்க இப்போ வேற இடத்துல நீங்க இடத்துல வச்சுருக்கு சொன்னா இட் இஸ் எ மியர் 2 மினிட்ஸ் ஒர்க்கு. அதுக்கு போய் ஆயிரக்கணக்கான போலீஸ் பண்ணிட்டு அரசு ஏன் தன்னுடைய நேரங்களுக்கு இப்படி வேலை செலவழிக்கிறாங்கன்னு தெரியல. புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் நாங்களும் வந்து நான் இன்னைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக வாக்குச்சாவடி முகர்களுடைய பயிற்சி முகாம், நாளைக்கு திருநெல்வேலி, நாளை மறுநாள் வந்து மதுரை, அதுக்கு பிறகு வந்து ராமநாதபுரம், தென் வந்து தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சி என்று 8ஆம் தேதி வரலும் 8 நாடாளுமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் வந்து வாக்குச்சாவடி முகர்களுடைய பயிற்சி முகாம் நடத்துகிறோம். ஸோ இந்த வேலை நடந்துருக்குதுங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்டவர்கள் டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் வந்து கூட்டணிகள் உருவாகி தானே தீரணும், ஒரு கூட்டணி உருவாகாமல் இருக்காது. அதாவது வந்து எல்லா மசோதாக்களுக்கும் ஆளுநர் வந்து இருந்துவிட்டால் ஆளுநர் என்பது அந்த அந்த போஸ்டே தேவையில்லைங்க. அலசி ஆராய்ந்துதான் வந்து அனுமதி கொடுக்கணும், அதுதான் ஆளுநர் இருக்கிறாங்க. எல்லா மசோதாக்களையும் நிராகரிக்கிறதோ எல்லா மசோதாக்களுக்கும் அனுமதி கிடைக்க வேண்டும் என்று ரெண்டுமே சரியான விஷயம் இல்லை. ஆனால் இது சட்ட போராட்டத்தை போய்க்கிறாங்க. ஆளுநருடைய பிரச்சனைங்கிறது வந்து இது அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொள்கை சார்ந்த பிரச்சனைகள். நீதிமன்றம் அதை எப்படி வியூ பண்ணுன்னு பார்க்கலாம். இல்லை எனக்கு அதில் வந்து அதுதான் சொல்லிட்டேன் நான் வந்து சங்கரியா அவர்களுக்கு வந்து அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தர்கள், அதுக்காக வந்து கம்யூனிஸ்ட் அந்த பொதுவுட சித்தாந்தம் இருக்கக்கூடாது என்றோ அல்லது வந்து யாரும் சொன்ன நாட்டில் வந்து எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி தான் வந்து ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் இருக்கும். அது எந்த மதத்தை சார்ந்தவராக்கலாம், எந்த சாதியை சேர்ந்தவராக்கலாம், எந்த மொழியை சேர்ந்தவர்களாம், ஒவ்வொரு மனிதனுடைய ஆப்ஜெக்டிவ் வந்து ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி தான். சம உரிமையும் சமத்துவமும் இல்லாத ஒரு மனிதனை மனிதனாகவே கருத இயலாது. அந்த வகையில் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் ஒரு ஜிமி பிசுகாமல் போராடியவர், அவருக்கு எந்த காரணத்தை கொண்டும் அவருக்கு வந்து அது மறுக்கக்கூடாது, அவருக்கு கொடுக்க வேண்டும், அவருக்கு வந்து ஆளுநர் அனுமதி அளிக்க வேண்டும்ங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். திஸ் நாட் கண்டு அப்படி சொல்லக்கூடாது, வேண்டு விட்டே சார் ரெக்வஸ்ட் நான் அப்பீல் டு கவர்னர். இல்லை அதில் தான் அவர் இங்கே பாருங்க, அவர் வந்து அவரோட நான் பழகிக்கிறேன், பார்த்துட்ருக்கிறேன். அவரோட ஏஜ் மட்டுமல்ல, அவங்கெல்லாம் வந்து பிசகி பேசக்கூடியவர்கள். அவர் அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு பொருள்சா ஒரு ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை, அதனால வந்து அவர் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கு என்னங்க இல்லை அதை நம்ம வந்து பார்க்க வேண்டியதில்லைங்க. அவருக்கு மறுத்தது ஏற்புடையதல்ல, அதை வந்து புதிய தமிழகம் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. கண்டிப்பாக அவருக்கு ஆளுநர் அவர்கள் பட்டம் கொடுப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பது ஆளுநர் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். தேவையானால் இன்றே கூட கடிதம் எழுதுவேன். இல்லை அதாவது அது தனிப்பட்ட முறையில் நடந்திருந்தாலும் சரி, சமுதாய ரீதியாக இருந்தாலும் சரி, அவர் வந்து ஒரு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய தலைவர், இதெல்லாம் வந்து நியாயமா அவர் அங்கே போற போது வந்து அது மாதிரி நடக்கிறதெல்லாம் நியாயமா. அது என்னதான் இருக்கட்டும், என்ன வெறுப்புணர்வு வேணும் இருந்தால் இதெல்லாம் என்ன தமிழ்நாட்டுடைய தமிழ் பண்பாடு. அதெல்லாம் நம்ம வந்து தமிழர்கள் வந்து தலை சிறந்த நாகரிகம், கீழடி தோன்றோம், அங்கே தோன்றோம், இங்கே தோன்றோம், இங்கே தோன்றினா அது செருப்பாக கிடைக்குது. நான் தான் சொன்னேன் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமா டு பாலிடிக்ஸ் தட் இஸ் நாட் த ரூட்ஸ், நேரம் இப்படித்தான் வரணும். முதல்ல வந்து மக்களையோடு மக்களை வந்து சினிமா விட்டு போட்டு ஒரு 10 வருஷம் வந்து அவர் சேவை செய்யட்டும். முதல்ல மது ஒழிப்புக்கு அவர் வந்து குரல் கொடுக்கட்டும், களம் வரட்டும், அப்புறம் அதை பற்றி பேசலாம். நான் இதில் ஆரம்பத்துலேயே சொன்னேன், தமிழ்நாடு அரசு தேவையில்லாமல் ஆளுநரத்தில் முதல் போக கையாள வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இல்லை ஆளுநர் வர்றது, இப்போ ஆளுநர் வந்து வெறும் தமிழ்நாட்டை எப்படி என்ன இருக்குது தெரிந்து கொள்வதற்காக புரோஹித் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் போனார். அவர் ஏன் வந்து போராட்டத்தில் கருப்புடி கட்டினாங்க,
கொரோனா இருக்கிற போது ஏன் கட்டினாங்க? அவர் என்ன பண்ணாரு? திமுகவினுடைய பார்வையில கோளாறு இருக்குதுங்க. அவங்க மாத்த சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.